Sir. ஐயோ சுமாரியா ஐயா வராது ஐயா. இவர் ஏன் வர சொன்னீங்க ஐயா? அவர் என்ன ஏன் வந்தாரு? சரி தண்ணி கொடுத்து உட்காருவீங்க. அலாம உட்காரியா? அதான் ஐயா வந்துட்டார்ல, கண்டுபிடிச்சிருவாங்க. பிரியா உங்க அப்பா ஸ்டேஷன்லயே இருக்காருமா? கொலகாரம் யாரும் தெரியாம போக மாட்டாராம். நீங்க ஒரு வார்த்தை பேசினா சரியா இருக்குமா? சரிங்கம்மா. நான் பேசுவா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இந்த கேஸ் மட்டும் சால்வ் பண்ணி கொடு. பாவம் அவரு. ஏய், நீ ஹேண்டில் பண்றேன்னு சொன்னனால தான நாங்க ட்ரிப்பே பிளான் பண்ணோம். இப்போ என்ன கேஸ்ல புதுசா கன்ஃபியூஷன்? இன்னும் அந்த பட்டி யாரும் கண்டுபிடிக்கலையா? அவன் பண்ணதுக்கே அவன் அம்மா வைத்துட்டு. க்ளூ எதுவும் கிடைக்கல? அதுக்க கிட்டியடா, அக்யூஸ்ட கூட ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. சரி, ப்ராப்ளம் என்னன்னா, அந்த பொண்ணு சாவறதுக்கு முன்னாடி அவன் என்கவுண்டர்ல செத்துட்டா. ஆனா எவிடன்ஸ், ஃபாரன்சிக் ரிப்போர்ட் எல்லாமே அவன் தான் சொல்லுது. அப்புறம் என்ன? அந்த பொண்ணோட நகை அடக்கில் மாட்டியிருந்த ஃப்ளெஷ், அப்புறம் சீமன் டெஸ்ட்ல எல்லாம் அவனோட டிஎன்ஏ தான் இருக்கு. இப்போ இந்த கேஸ்ல எனக்கு ஸ்ட்ரேஞ்சா இருக்கிற விஷயம் என்னன்னா, 3 வாரத்துக்கு முன்னாடி செத்துவன் எப்படி போன வாரம் வந்து கொலை பண்ணியிருக்க முடியும்? ஒன்று அவன் பேயா இருக்கணும், இல்லைன்னா இந்த டைம் மிஷின் தான் சொல்கிறாங்களே, அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து இருக்கணும். அடிச்ச போயில்ல, 10 நாளாக கரண்ட்டே இல்லைல்ல. நாளைக்கு சிரிக்கிற, இப்போ கேஸை பற்றி பேசலாமா? லிசன், அந்த ரூமையே ஒரு ஃப்ரீசர் மாதிரி யோசிங்க. 3 வாரத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணை ரேப் பண்ணி கொண்டுட்டு அந்த ஃப்ரிட்ஜ் மாதிரி இருந்த ரூம்குள்ளே வச்சிருக்கணும். 10 நாளாக கரண்ட்டே இல்லை, ஸோ ஐஸ் மெல்ட் ஆகி பாடி வெளியே வந்திருக்கும். அதனால தான் ஸ்மெல் கூட இப்போ அடிச்சிருக்கு. அண்ட் ஃபிங்கர் நெயில்ஸில் இருந்த ஃப்ளஷும் ப்ரிசர்வ்டாக இருந்திருக்கும். அவன் தான் ஒன்று அக்யூஸ்ட். ஸோ நீ இதே கேஸ் ரிப்போர்ட்டில் எழுதி ஃபைலை க்ளோஸ் பண்ணு. அப்புறம் கொலகாரன் யாருன்றதையும் பிரியாப்பாவுக்கு சொல்லிவிடுவோம். அவன்